பாருங்க, ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும்போது சாத்தான் அந்த ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பி அவன் நடத்துகிற தாக்குதலில் ஒரு காரியம் லூக்கா 18 முதலாம் வசனத்தில் இயேசுவே சொல்கிறார், கவனிங்களே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இயேசுவே சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ சாத்தான் ஜெபத்திற்கு விரோதமாய் கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு. நாம் ஜெபம் பண்ணி என்ன நடந்துட்டு, நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம் இன்னும் பதில் வந்த மாதிரி தெரியலையே, அப்போது நமக்குள்ள ஒரு மனச்சோர்வு. இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான காரியம் ஜெபத்திற்கு விரோதமாக. நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லை இல்லை, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறீங்கள, இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம்தான், சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வந்துடும். நம்ம அப்போ இவ்வளோ ஜெபிச்சிருக்கிறோமே, அப்போ என்ன காரியம் நினைக்கிறீங்களா? நிறைய காரியம் நடந்திருக்கு நம்முடைய ஜெபத்தின் விளைவாக, நிறைய காரியம் நடந்திருக்கிறது. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இந்த கொள்ள நோயில் தாக்கத்தில் நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலேயே எத்தனாயிரம் மரணங்கள் நடந்திருக்கிறது, லட்சத்தை நெருங்கி விட்டார். ஆனால் நம்முடைய இந்தியாவில் இவ்வளவு ஜனத்தொகை உள்ள ஒரு தேசத்தில் இங்கே தான் ஏராளமான மரணங்கள் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டார். பயந்தபடி மரணங்கள் வராதபடி கத்தர் காத்து கொண்டார். நம்முடைய ஜெபத்தின் விளைவாய் இந்த கிருமியனுடைய தாக்கத்தினால் உண்டாகிற மரணங்கள் தடுக்கப்பட்டார், அவருடைய தீவிரங்கள் குறைக்கப்பட்டார். இப்போ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த ஒரு சிறு ஏரியாவில் மாத்திரம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் சீக்கிரத்தில் மாறிவிடும். ஒன்று, நம்முடைய ஜெபம் அதனுடைய கிரியைகள் மட்டுப்பட ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்னென்ன காரியம் ஜெபித்தோமோ அதிலெல்லாம் தேவனுடைய கிருபை கூட இருந்திருக்கிறது, ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஏன் இந்த கொள்ள நோய் ஆண்டவர் அனுமதித்தார்? எழுப்புதலுக்கு முன்னால் உலக அளவில் ஒரு சுத்திகரிப்பை நான் உண்டாக்கி உலக எழுப்புதலுக்கு தேசங்களை ஆயத்தப்படுத்தணும். அதான் தீர்க்க தரிசனமாய் தேவன் வெளிப்படுத்தின காரியம். இன்றைக்கி அதை நடக்கிறா உலக அளவில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால், கூகுளில் வேதாகம பைபிள் வந்து இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் 2 மில்லியன் பீப்புள், அதாவது 20 லட்சம் பேர் பைபிளை டவுன்லோட் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றம் இல்லை? ஆண்டவர் வந்து செய்த நன்மையான காரியம். இந்த கொள்ள நோய் ஊரடங்கு நிமித்தம் ஒரு பயம் மக்களுக்குள்ளே வந்ததுனால ஆண்டவர் பக்கமாக திரளான மக்கள் திரும்பி வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உலக அளவில் வேத புஸ்தகம் 55% அதிகமாய் விற்பனையாகி இருக்கிறாரு. அப்போ ஜனங்கள் வசனத்துக்கு நேராக திரும்புகிறாங்க, இப்போ வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தி அல்லவா? எழுப்புதலுக்கான செய்தி. இங்கிலாந்து தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்தி, அங்கிருக்கிற வாலிபர்களில் 1 வாலிபன், அதாவது 25%க்கு மேலே ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் நோ காட், நோ ரிலிஜியன் என்று சொல்லி கொண்டு இருந்தவங்க இப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க என்ற நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஆண்டவரை தேடணும், இயேசுவை நாடணுன்ற எண்ணம், இனி யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்ற சிந்தை உண்டாகி இருக்கிறது. அது இல்லாமல் இங்கிலாந்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணும்போது 1000 பேர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவளாய் மாறி இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட்டு வருகிறது. அமெரிக்கா தேசத்திலையும் ஏராளமான ஜெபங்கள், ஜெபத்துக்கு நேராக மக்கள் திரும்பி இருக்கிறாங்க. உலக அளவில் பைபிளை பற்றியும் கிறிஸ்டியானிட்டியை பற்றி, இதுவரைக்கும் இயேசுவை பற்றி, இந்த கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்து கொள்ள மனமிட்டிருந்த நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக தேடுகிற சப்ஜெக்ட் இதுவாகத்தான் இருக்கிறது, ஜெபம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. அப்போ இதுவரைக்கும் இயேசு அறியாரும் கூட இல்லை என்ன சொல்லியிருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றம். அதனால் தேவன் எதற்காக இதை அனுமதித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டு இருக்கிறாரு. சில காரியம் நம்ம வெளிப்படையாக நான் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் ரகசியமாய் பல காரியம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து பல காரியத்தை இந்த ரகசியமாக இந்த ஊரடங்கு காலத்தில் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்.
நாம் அதற்காக எல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனால் இது நம்ம ஜெபித்தோமே என்ன நடந்தது சோர்ந்தே போகாதங்க, உற்சாகமாக இருங்க. நம்ம மனிதர்கள் சில சமயத்தில் அந்த சோர்வு வந்து நம்மை தாக்கும்போது நம்ம ஜெபிக்கக்கூட முடியாதபடி தடுமாற்றம் வரும். ஆனால் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நீங்கள் சோர்ந்துட்டிங்களா? இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, ஜபத்தில் சோர்ந்துராத, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் நான் பதில் தருவேன். உன் கண் அதை காணும் என்று ஆண்டு சொல்கிறார். ஆண்டவர்கள் அழகான ஒரு ஓமியை சொல்லிட்டு 7 வசனத்தில் சொல்லுகிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அதனால் சீக்கிரத்தில் நல்ல மாற்றம் வரும், நல்ல செய்திகளை கேள்விப்படுவோம். அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த காலத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, வசனத்துக்கு நேராக திரும்புகிறாங்க. ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் கூட பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனி ஜபம், குடும்ப ஜபங்கள் நிறைய வீடுகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல ஆவிக்குரிய மாற்றங்கள் எல்லா வீடுகளுக்குள்ளும் உண்டாகி இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். சின்ன பிள்ளைகள் கூட விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம ஊழியர்களை தேட வேண்டாம், இயேசுவை தேடணும். இயேசுகிட்ட நாம் ஜெபித்தால் அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நிறைய பேருக்குள்ள உண்டாக்கிவிட்டார். இல்லை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து எதற்காக இதை அனுமதித்தாரோ அதை நடைபெறுகிறாரு. அதனால் சோர்ந்து நீங்கள் போயிடக்கூடாது. ஆனால் சர்ச்செல்லாம் மூடி இருக்குது, எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள், இனி சபை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாருங்கள், இந்த ஊரடங்குக்கு பிறகு புதிய வல்லமையோட சபை பிரகாசிக்கும். அபிஷேகத்தின் வல்லமை பலமாய் வெளிப்படும். ஆராதனைகள் வித்தியாசமாக இருக்கும். தேவ மனிதர்கள் கொண்டு வருகிற செய்தி ஆராதனையில் வித்தியாசமாக இருக்கும். ஆராதனையில் அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சபைகள் நிரம்பி வழியும். இந்த காரியெல்லாம் இனி இந்த ஊரடங்கு முடிந்து சபை திறக்கப்படும் போது காணப்போகிறோம். அதற்கான ஒரு ஆயத்தம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சோர்ந்து போயிடாதங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள், இன்னும் அவ்வளோதான், சமீபத்தில் சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். விசுவாசிப்போமா? முதலாவது ஆண்டவரை துதிக்க போகிற ஆண்டவர் இதன் மூலமாக செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கணும். பாஸ்டர் மோகன் அவங்க சொன்னாங்க, ஆன்லைனில் சர்ச்சு ஆராதனை நடத்தி அபிஷேகத்துக்காகலாம் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, சபையில் வந்து அபிஷேகம் பெறாதவங்க கூட வீடுகளிலேயே கடந்த நாட்களில் 700 அதிகமான பேர் ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல சந்தோஷமான செய்தி இல்லை? இந்த நாட்களில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் அபிஷேகம் பெறாங்க, நிறைய பேர் வசனத்தை தெளிவாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறாரே. அதனால் ஆண்டவரை நம்ம துதிக்கணும், அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அதனால் நம்ம சோர்ந்துடக்கூடாது. சரி, எப்போ நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? முதல்ல சில நம்முடைய நேரம் ஆண்டவர் இதன் மூலமாக செய்கிற எல்லா நன்மையான கிரியைகளுக்காக எல்லோரும் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அதன் பிறகு நம் வாக்கு தத்துவத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? எல்லாம் அப்படியே வலது கரம் உயர்த்துங்க, அல்லது ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த கொள்ள நோயினால் வந்த தீமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த தீமையை கூட நீர் நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஊரடங்குக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலத்தில் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த ஊரடங்கு காலத்தில் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம்.
அநேகருடைய ஜெப வாழ்க்கை மறுரூபப்படுத்தப்பட்டபடியினாலுமை துதிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் உண்டாகி மன்னிப்புகள் உண்டாகி குடும்பங்கள் இணைக்கப்பட்டு குடும்பங்கள் மறுரூபப்படுத்தப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கூட என் வாழ்க்கையிலே கூட நீர் மறுரூபத்தை உண்டாக்கி இருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க ஜெபிக்க வசனத்தை தியானிக்க எனக்கு கருபை கொடுத்தீங்களே, அதை நினைத்து உம்மை துதிக்கிறேன். அப்பா, தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தரிசனத்தை அநேகருக்குள்ளே உண்டாக்கி திரளான மக்களை தேசத்திற்காக ஜெபிக்க எழுப்பினீரை, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உலக அளவில் தேசங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி இருக்கிறதற்காய் சுதந்திரம். ஜனங்கள் இயேசுவின் பக்கமாய் வசனத்தின் பக்கமாய் திரும்ப செய்திருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாலிபர்கள் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கவும் விசுவாசிக்கவும் தக்கதாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் திரளான வேத புஸ்தகங்களை ஜனங்கள் வாங்கும்படிக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற மாற்றங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய தேசத்திலே அநேக நன்மையான காரியங்களை நிறைவேற்றி கொடுத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். அதிகமான மரணங்கள் ஏற்படாதபடி தடுத்து ஆட்கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லே லூயா என்று உம்மை துதிக்கிற எங்களுடைய அரசாங்கத்தை கர்த்தர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அப்பா, தகப்பனை, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லே லூயா என்று உம்மை துதிக்கிறோம். இந்த முழிரவு ஜெபத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவ மனிதர்களை ஒன்றாக இணைத்து தேசத்திற்காய் திறப்பலன் என்று ஜெபிக்க கர்த்தர் ஏற்படுத்தின முழிரவு ஜெபத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறீர். எங்கள் அருகிலே நின்று எங்களுடைய ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லே லூயா என்று உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள் உண்டாக்கின ஆவிக்குரிய மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் வசனத்துக்கு நேராய் திரும்பவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் வசனத்தின்படி வாழ என அர்ப்பணித்துக் கொள்ளவும் எனக்குள்ளே ஒரு மறுரூபத்தை உண்டாக்கினீரே, ஒரு இழுப்புதல் அக்னியை போட்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரித்து எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும் முடிவு வரும். சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும். சீக்கிரத்தில் ஆராதிப்பதற்கான வழி உண்டாக்கப்படும். எல்லா தீமையும் சீக்கிரத்தில் நீங்கி சீக்கிரத்தில் எழுப்புதல் உண்டாகும். சீக்கிரத்தில் எழுப்புதல் அக்னி பரவும். நாம் அதை விசுவாசி தாண்டுவரே. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இன்னும் சீக்கிரமாக மாற்றங்களை உண்டாக்கி அற்புதங்களை செய்ய போகிறீர். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஜெபிக்கலாமா? அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவளின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்ற வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோக்கிய முடிவை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த ஊரடங்குக்கு முடிவை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எல்லா தீமைக்கும் ஆண்டவர் முடிவை உண்டாக்கி எழுப்புதல் அக்னியை போட போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் தேசம் எங்கும் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு
கொடுத்தபடி எழுப்புதல் அக்னியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக ஆண்டவரே அக்னியை போடுவீராக, எங்கள் தமிழ்நாட்டில் அக்னியை போடுவீராக, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுப்புதல் அக்னியை போடுவீராக, ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த எழுப்புதல் அக்னியை கத்தர் போடும்படிக்கும், எல்லாரையும் பரிசுத்தாவினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அக்னியினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். எழுப்புதல் அக்னி தமிழ்நாட்டிலே போடப்பட்டு இந்தியா முழுவதும் பரவும் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அதற்காக நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளிலே ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களிலே பரிசுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு ஆலயங்கள் சபைகள் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய மகிமை ஒவ்வொரு ஆராதனையிலும் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு சபையிலும் வெளிப்படுவதாக, ஆதி திருச்சபையை போல எங்களுடைய சபைகள் எழுந்து பிரகாசிப்பதாக, ஆதி திருச்சபையில நீர் பயன்படுத்தின ஊழியர்களைப் போல அப்போஸ்தலர்களைப் போல எங்களுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி எல்லாம் புதிதான ஒரு காரியத்தை நாங்கள் கண்டு மகிழும்படி ஒரு புதிய அபிஷேகத்தை அருளி செய்யும். புதிய வெளிப்பாடுகளோடு வசனத்தின் விளக்கங்கள் மக்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவரே வசனத்தை கேட்கும் பொழுதே உள்ளங்கள் கொழுந்துவிட்டு எரியும்படி ஆவியானுடைய வல்லமை வசனத்தின் மூலம் வெளிப்படட்டும். இனி வருகிற நாட்களில் எழுப்புதலின் காலம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை அறிக்கையிடுகிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவன் அந்த அற்புதத்தை செய்வீராக. எல்லா சபையிலும் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஆதி திருச்சபையை போல என்னுடைய சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். இதோ சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானுடைய சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்ற வாக்குத்தத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானின் எந்த வல்லமைகளும் திருச்சபையை மேற்கொள்வது இல்லை. அதனுடைய வல்லமைகள் முடக்கப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ள தேவ அக்னி பற்றி எரிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபை போல ஜபத்திலே அண்ணல் கொண்ட திருச்சபைகளாய், சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே தீவிரம் கொண்ட திருச்சபைகளாய், மிஷினர்களை அனுப்புவதிலே தரிசனமுள்ள சபைகளாய், ஆவியானவர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த காரியம் நடப்பதாக. ஒவ்வொரு சபைக்குள்ளும் அந்த ஆவியானுடைய அக்னி போடப்படட்டும். கர்த்தரபடி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஜபத்திலே பங்கு பெற்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தும். அவருடைய மன சோர்வுகளை மாற்றும். சரீர சோர்வுகளை மாற்றும். சோர்ந்து விடாதபடி ஜபிக்க இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவர் அற்புதத்தை காணும் வரை, மாற்றத்தை காணும் வரை, பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை ஜபிக்க நீர் கிருபை கொடுத்த நடத்தும். ஆவியானவர் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லே லூயா என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோப்பா. நாங்கள் இந்த நாள் ஜபத்திற்குரிய பதிலை விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஜபத்தினுடைய விளைவாக உண்டாக போகிற மாற்றங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபிக்க தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை கொடுத்து வழி நடத்தும். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.